हाई एवरी वन वेलकम बैक टू अवर चैनल पैल सिटी बॉयस इनकी नम्बर वीडियो पाकपर अमना पातीटें मैग्नाइट निसान मैग्नाइट इत कारपुल तक इनकी नम्बर वीडियो पाकपर सो इत वे नम्बर चेनल के पुदा चेनल मरकाम सब्सक्रेबिकेंगे बेल बटन अभी प्रेस पड़ेंगे सो फांग वीडियो को निसान मैग्नाइट सो इतक वो मैग्नेट अब पेर वे बदला मैग्नाइट अब पेर वचर ना अंद व मकले वह कार वो कवर् इलुम अभी मैग्नेट मैग्नेटना आलरे उदा ईर्प वीस अधिकमारी मकले वो ईर्प वीस अभी इतक वो मैग्नेट अब पेर वचर अब ना नो कमेंट सेक्शन सुलूंगा सर वांग इंत कार पाकल सो अंत कार फ्रंट डिजन पारें एपी अब फ्रंट डिजन वो आलरे और वो अवटेटड मॉडल अब ना वो अवटेटड मॉडल अंत सैडल वो क्रोम फिनिशिंग को पारें एपी अंतमारी क्रोम फिनिशिंग को क्रोम फिनिशिंग को डिजन मारे और मारे बैजिंग वो निसान अब रोम अलग तेली को पाक विद्यासम अंत क्रोम फिनिशिंग कोई एक्स्ट्रा लुक अब ना सोलव அதுக்கப்புறம் இந்த டிசைன் பாருங்க இந்த ஹெட்லாம்ப் டிசைன்லாம் கொஞ்சம் வேற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ பொதுவாக வந்து டிஆர்எல் வந்து மற்ற காரில் வந்து அந்த ஹெட்லாம்ப்க்கு மேலே ஒரு ஐப்ரோ மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க ஸோ ஆனால் இந்த காரில் அந்த மாதிரி அவங்க வந்து பண்ணலை அந்த ஐப்ரோ மாதிரியில் வந்து இண்டிகேட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு எல்இடி இண்டிகேட்டர் தான் கொடுத்துருக்குறாங்க இந்த காரில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ப் வந்து ஒரு எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதோட விசிபிலிட்டிஸ் வந்து ரொம்பவே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு ஒயிட் கலரில் இதோட விசிபிலிட்டி வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ட்டு நிசான் தரப்பில் இருந்து சொல்லியிருக்கிறாங்க தென் இந்த டிஆர்எல் பாருங்கள் டிஆர்எல் வந்து கொஞ்சம் யோசித்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஆர்எல் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த காரில் ஒரு எல் ஷேப்பில் இது வந்து இந்த டிஆர்எல் இருக்குது நமக்கு பார்க்குறதுக்கு இது வந்து ஒரு ரொம்பவுமே பார்க்குறதுக்கு ஒரு சூப்பராக இருக்குது ஸோ இதோட விசிபிலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபாக் லேம்பை பற்றி இப்போ நம்ம பார்த்துட்டுலாம் ஃபாக் லேம்பை பாருங்கள் அதுவுமே எல்இடியில் தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த காரில் வந்து எதுவுமே வந்து ஒரு ஹாலஜன் லேம்ப் கொடுக்கவே இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரண்ட் பாகத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே எல்இடியில் தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதோட நைட்டு விசிபிலிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இப்போ நம்ம வந்து பார்க்கலாமா ஸோ இதோட நைட்டு விசிபிலிட்டிஸை பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் உள்ளேருந்து டிரைவ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு விசிபிலிட்டிஸ் கிடைக்கும் ஸோ இது வந்து ஒரு எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் அப்படிங்கிறதுனால இதோட விசிபிலிட்டி வந்து வேறு லெவலில் இருக்குது நல்லா படிச்சுன்னு இருக்குது பாருங்கள் ரோடு வந்து அவ்வளோ தெல்ல தெளிவாக தெரியும் ஸோ அந்த மாதிரி தான் இதை வந்து டிசைன் பண்ணி ரொம்பவே அழகாக பார்க்குறதுக்கு சூப்பராக கொடுத்துருக்குறாங்க ஸோ ஃப்ரண்ட் போர்ஷனை காட்டுறேன்னா உங்களுக்கு ஸோ பாருங்கள் எந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க அப்படின்ட்டு ஸோ வேறு லெவலில் இருக்குது இதோட விசிபிலிட்டிஸ்லாம் தென் பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு கீழே ஒரு சில்வர் கலரில் ஸ்கிட் பிளேட் அப்படிங்கிற இதை நம்ம சொல்லுவோம் அந்த மேக்னைட்டுன்னு எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா அதுக்கு கீழே பாருங்கள் ஸ்கிட் பிளேட் அப்படின்ட்டு இதை நம்ம வந்து சொல்லுவோம் இது வந்து ஃப்ரண்ட்லேயும் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரியர்லேயுமே இந்த ஸ்கிட் பிளேட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க இது வந்து இந்த மாதிரி கொடுக்கறது அந்த எஸ்யூவிக்கு உண்டான தரத்தை கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட்டி கொடுக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்கிட் பிளேட்லாம் இந்த காரில் வந்து யூஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நமக்கு தென் இதோட சைட் ப்ரொஃபைல் பாருங்கள் இது வந்து ஒரு எஸ்யூவி காம்பேக்ட் எஸ்யூவி ஸோ அந்த காம்பேக்ட் எஸ்யூவிக்கு தகுந்த மாதிரி இந்த சைட் ப்ரொஃபைலை வந்து அவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதில் வந்து டயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 16 இன்ச் டைமண்ட் கட் அலாய்வில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த காரில் 195 செக்ஷன் டயர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க பட் அதே சமயத்தில் இதோட ஸ்டெப்னி என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 185 செக்ஷன் 15 இன்ச் ஸ்டெப்னி தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ சேம் டயர் வந்து யூஸ் பண்ணலை ஏன்னா நம்ம ஸ்டெப்னியை வந்து போட்டுக்கிட்டு நம்ம நிறைய பேர் டிரைவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறக்காக தான் இதை வந்து அவங்க 1 இன்ச் கம்மி பண்ணி கொடுத்துருக்குறாங்க தென் சைடில் பாருங்கள் இந்த ஓஆர்விஎம்மில் இண்டிகேட்டர் பொசிஷன் லேம்ப் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுவுமே வந்து ஆல்மோஸ்ட் இது எல்லா காரிலையும் இருக்கிறதுலாம் இதை வந்து ஸ்பெஷலாக அவங்க வந்து டிசைன் பண்ணல ஸோ வந்து ஒரு நார்மலான ஒரு ஓஆர்விஎம்மில் ஒரு வந்து இண்டிகேட்டர் வந்து பொசிஷனில் வச்சுருக்குறாங்க ஸோ அதில் வந்து மேக்னைட்டு அப்படின்ட்டு அவங்களோட பிராண்டிங்கை வந்து அதில் வந்து பேஜிங் பண்ணியிருக்கிறாங்க தென் டாப்பில் பாருங்கள் ரூஃப் ரயில்லாம் கொடுத்துருக்குறாங்க இந்த காரில் ஸோ இது வந்து ஒரு எஸ்யூவி அப்படிங்கிறதுக்காக இது வந்து ஒரு ஸ்மால் ரூஃப் ரயில் வந்து இந்த காரில் வந்து மேலே வந்து பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க தென் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இதில் வந்து ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து மிஸ்ஸிங் ஸோ ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே வண்டி பார்க்குறக்கு ரொம்பவுமே சூப்பராக இருந்திருக்கும் ஒரு நார்மலான ஒரு எஃப்எம் ஆண்டனா தான் இந்த காரில் வந்து கொடுத்துருக்குறாங்க
தென் நம்ம இந்த காரோட பேக் சைடில் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பேக்கில் வந்து ரியர் வைப்பர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பாருங்கள் ரியர்லேயும் நமக்கு வந்து வைப்பர் வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்பில்டு ஸ்பாய்லர் கொடுத்துட்றாங்க இந்த காரில். ஸோ இன்பில்டு ஸ்பாய்லர் வந்து மோஸ்ட்டாக எந்த கார்லேயுமே நமக்கு வந்து கொடுக்கறது இல்லை. ஸோ இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா இன்பில்டு ஸ்பாய்லர் கொடுத்துட்றாங்க. ஸோ அது வந்து இந்த இன்பில்டு ஸ்பாய்லர் இருக்கிறனால நம்மளோட கார் வந்து ஒரு ஸ்போர்ட்டியான லுக்கை கொடுக்கும். அதுக்காக தான் இந்த இன்பில்டு ஸ்பாய்லர் வந்து அவங்களாவே கொடுத்துட்றாங்க கம்பெனி சைட்லேருந்து. ஸோ அதுக்கு கீழே வந்து ஒரு எல்இடி லைட் வந்து அதில் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து பிரேக் அப்ளை பண்ணும்போது இது வந்து இந்த லைட் வந்து எரியும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு எல்இடி லைட் வந்து மேலே ஸ்பாய்லருக்கு கீழே வந்து பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பேக்கில் வந்து மேக்னைட் அப்படின்ட்டு அவங்களோட பிராண்டிங் நேம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு மேலே நிசான் அப்படிங்கிற அவங்களோட நேமே அதில் வந்து பேஜிங் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரியரில் வந்து இது வந்து டர்போ வெஹிக்கிள். ஸோ இதில் வந்து ரெண்டு விதமான இன்ஜின்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒன்று வந்து டர்போ இன்ஜின், இன்னொன்று வந்து நார்மலாக ஆஸ்பிரேட்டட் கேஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ நார்மல் இன்ஜின். ஸோ அந்த மாதிரி ரெண்டு இன்ஜின் ஆப்ஷனில் இந்த கார் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இதோட பவர்ஸ்லாம் என்ன அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த நார்மல் பெட்ரோல் இன்ஜின் இருக்குது பார்த்தீங்களா, 1 லிட்டர் நார்மல் பெட்ரோல் இன்ஜின், அது வந்து 72 BHP பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. 96 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே சமயத்தில் இந்த 1 லிட்டரு டர்போ இன்ஜின் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 100 BHP பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. 160 Nm டார்க் வந்து இந்த கார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த ஒரு டர்போ மாடல் எடுத்திங்கன்னா உண்மையிலே இது வந்து ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜினாக தான் இருக்கும் அப்படின்ட்டுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இதோட பவர்லாம் வேறு லெவலில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமான இன்ஜின் ஆப்ஷனில் நமக்கு இந்த கார் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் இதில் வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ப்ளஸ் CVT அப்படின்ட்டுன்னு ஒரு டெக்னாலஜி. ஸோ அது வந்து வந்து ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். ஸோ அந்த மாதிரி ரெண்டுமே கொண்டு வந்திருக்கிறாங்க, எக்ஸ்ட்ரானிக் CVT தென் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். ஸோ அந்த மாதிரி ரெண்டு விதமாக இந்த வந்து நமக்கு வந்து டிரான்ஸ்மிஷன் கிடைக்குது. காரோட டோட்டல் லென்த்து வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னா 3994 mm காரோட டோட்டல் லென்த் கொடுத்துருக்குறாங்க. தென் காரோட வித்து பார்த்தீங்கன்னா 1758 mm கொடுத்துருக்குறாங்க. தென் காரோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1579 mm ஹைட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த காரோட டோட்டல் வெயிட்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா வெயிட்டு வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கார் இருக்கணும். ஏன்னா ரொம்ப வந்து வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம லைட்டாக கையை வச்சு அமுக்குனா கூட சப்பிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்ம காசு கொடுத்து வாங்கக்கூடிய கார் வந்து. ஸோ ஓரளவு குவாலிட்டியாக இருக்கணும். ஸோ அந்த குவாலிட்டியை வந்து நிசான் வந்து உண்மையில் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 1 லிட்டர் நார்மல் ஆஸ்பிரேட்டட் கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 1 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்து 936 weight kg இருக்குது. இந்த டர்போ வேரியன்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 1014 kg weight இருக்குது. தென் இந்த CVT கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அது வந்து 1039 kg weight கொடுத்துருக்குறாங்க. ஸோ உண்மையிலே வந்து ஒரு ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் அதில் தான் இந்த காரை வந்து ரெடி பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதோட மைலேஜ் எவ்வளோ கிடைக்குது அப்படின்ட்டுன்னு இப்போ வந்து உங்கள் மனசுலலாம் தோணும். ஸோ அந்த மைலேஜ் பற்றி இப்போ நான் வந்து சொல்கிறேன். இதோட மைலேஜ் வந்து என்ன கிடைக்குதுன்னா, டர்போ வேரியன்ட் வந்து 20 km/L கொடுக்குது. அந்த ஆர்டினரி பெட்ரோல் இன்ஜின் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 18.75 km/L இந்த கார் வந்து கொடுக்குது உங்களுக்கு. ஸோ உண்மையிலே மைலேஜ்லேயும் சரி, ஒரு ஃபியூச்சர்ஸ்லேயும் சரி, ஒரு காரோட லுக் வைஸ்லேயும் சரி, ரொம்ப பெட்டராகவே தான் இந்த நிசான் தரப்புலேருந்து நமக்கு இந்த காரை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இதோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். வாங்க இன்டீரியருக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து காரோட இன்டீரியருக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இதுதான் காரோட இன்டீரியர் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ காரோட இன்டீரியரை பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. நான் வந்து உங்களுக்கு நான் ஃபுல்லாக காட்டிடுறேன் காரோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஃப்ரண்ட்டில் பாருங்கள், ஸ்டீரிங் வந்து டீ கட்டு ஸ்டீரிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உண்மையில் எனக்கு வந்து இந்த ஸ்டீரிங் வந்து ரொம்ப பிடிக்கும், இந்த டீ கட்டு ஸ்டீரிங்கு. ஸோ இது வந்து ஒரு பார்க்குறக்கு ஒரு ஸ்போர்ட்டி லுக்கை தரும் இந்த டீ கட்டு ஸ்டீரிங்கு. அந்த மாதிரி டீ கட்டு ஸ்டீரிங் தான் இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்டீரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த காரில் வந்துடுது. அதோடு மட்டும் இல்லாமல் இதில் க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம க்ரூஸ் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா நம்ம டிரைவ் பண்ணுறதுக்கு உண்மையிலே ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம ரொம்ப நேரம் ஆக்சிலேட்டர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம க்ரூஸ் கண்ட்ரோலில் போட்டு நம்ம ஓட்டு க்ரூஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து இந்த காரில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு TFT டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. 17.78 cm கொண்ட ஒரு TFT டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. அந்த TFT டிஸ்பிளேல எல்லா விதமான இன்ஃபர்மேஷனுமே வந்துருது. அதில் என்னென்ன மாதிரி விஷயம்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டயர் ப்ரெஷர் மானிட்டர் சிஸ்டம் அந்த TFT டிஸ்பிளேல நம்ம பார்த்துக்கலாம். ஒரு ஃபியூயல் ஹிஸ்ட்ரி, இந்த கார் வந்து எவ்வளோ ஃபியூயல் எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அந்த TFT டிஸ்பிளேல தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த வந்து TFT டிஸ்பிளேல கொடுத்துருக்குறாங்க. ஆவரேஜ் மைலேஜ், தென் டிஸ்டன்ஸ் டு எம்டி, தென் காரோட டெம்பரேச்சர்,
ஃபியூயல் காஜ் ஆர்பிஎம் ஸோ எல்லாமே வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அது எல்லாமே வந்து எல்இடி தான் பார்க்குறது உங்களுக்கான, அது வந்து செமி எல்இடி மாதிரி தெரியுது பட் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே எல்இடியில் தான் கொடுத்துருக்குறாங்க இந்த காரு. தென் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2-tin ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க, அது வந்து ஜேபிஎல்ல கொடுத்துருக்குறாங்க. அந்த ஸ்பீக்கர் வந்து எல்லாமே ஜேபிஎல்ல கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது வந்து ஜேபிஎல் வந்து ஒரு கிளாஸ் லீடிங் மியூசிக் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுல அவங்க வந்து ஒரு கிளாஸ் லீடிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க ஜேபிஎல். ஸோ அந்த ஜேபிஎல்லோட டைப் வச்சு இவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த ஜேபிஎல்ல. தென் பார்த்தீங்கன்னா இந்த ஏசிலாம் கொஞ்சம் வந்து ரீடிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைனில் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு ஏசிஸ்லாம். ஏசியோட கண்ட்ரோல்ஸு அதோட டிஸ்பிளேஸு எல்லாமே ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலில் வந்துடுது இது நமக்கு. பட் ஆனால் இது கொஞ்சம் நல்லா ஒரு வித்தியாசமாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த காரில் வந்து ஒரு கீலெஸ் என்ட்ரி வந்துடுது. நமக்கு வந்து கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம கீ வந்து பாக்கெட்டில் இருந்தனாலே போதும், பாக்கெட்டில் வச்சுட்டு கிளச்சை மிதிச்சுட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் டு ஸ்டாப் அப்படின்ற இந்த பட்டன் சைடில் தெரியுது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கார் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த காரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது பாட்டில் ஹோல்டர்லாம் தேவையான அளவு இந்த காரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. 4 டோர்லேயுமே 1 liter பாட்டில் ஹோல்டர் வந்து இந்த காரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. எல்லா சைட்லேயுமே இந்த கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டபுள் சீட் கொடுத்துருக்குறாங்க இந்த காரில். ஸோ இது இருந்துச்சுன்னா நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு டிரைவருக்கு எந்த மாதிரி ஒரு ஹைட்டு தேவை அப்படிங்கிறது அந்த டிரைவரே வந்து அதை ஃபீல் பண்ணி நம்ம வந்து அவருக்கு தேவையான அளவு ஒரு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நம்ம வந்து நம்ம காரில் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க இந்த காரில். அதுக்கப்புறம் ஆம்ரெஸ்ட்டு இந்த காரில் வந்துடுது நமக்கு. ஸோ நம்ம வந்து ரிலாக்ஸ்டாக ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம லைட்டாக அந்த டைமில் நம்ம வந்து ஆம்ரெஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி நமக்கு வந்து ரியரில் ஏசி வண்ட்டும் வந்துடுது. இது பார்த்தீங்கனாலே தெரியும் ரியர் ஏசி வண்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரியரில் உள்ள பேசஞ்சருக்கு ஒரு ஏசி கிடைக்கணும், ஏசி நல்லா வரணும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி ஒரு ரியர் ஏசி வண்ட்டும் இந்த காரில் வந்து நமக்கு அவைலபிளாக கொடுத்துட்றாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இதோட டிஸ்டன்ஸு டிரைவரோட சீட்டு தென் வந்து கோ டிரைவரோட சீட்டு இதோட டிஸ்டன்ஸ் வந்து 700 mm இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸ்டாக நம்ம வந்து டிரைவ் பண்ணலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்தில் நம்ம வந்து பக்கத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ரிலாக்ஸ்டாக நம்ம வந்து டிரைவ் பண்ணலாம் அந்த மாதிரி வந்து இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. தென் ரியர் சீட்டை வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ ரியர்லேயுமே ரியர் பேசஞ்சருக்கு வந்து தேவையான அளவு அந்த ஆம்ரெஸ்ட் வந்து ரியரில் உள்ளவங்க வந்துருந்தது. அவங்களுக்குமே அந்த பாட்டில் ஹோல்டர் செல்ஃபோன் ஹோல்டர் ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த ரியர் ஆம்ரெஸ்ட்லேயுமே அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த சீட்டுமே வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். இதில் 3 பேர் வந்து தாராளமாக உட்காரலாம். ஏன்னா இது வந்து ப்ரீமியம் சீட்டு மாதிரி இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு ஃப்ளாட் சீட்டாக தான் கொடுத்துருக்குறாங்க. ப்ரீமியம் சீட் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா 2 பேர் தான் உட்கார முடியும். ஸோ இது வந்து நார்மலான ஒரு ஃப்ளாட் சீட்டாக தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து நம்ம ஒரு 3 பேர் தாராளமாக இந்த காரில் உட்காந்துக்கலாம். அதோடு இல்லாமல் நீருவுமே நல்ல ஒரு அட்ஜஸ்டபுளாக தான் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ரியரில் உள்ள பேசஞ்சர் சீட்டுக்கும் ஃப்ரண்ட்டில் உள்ள பேசஞ்சர் சீட்டுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் பாருங்கள். ஸோ நம்ம வந்து ரியரில் உள்ள பேசஞ்சருக்குமே நம்ம நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக தான் இந்த காரை வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து வயர்லெஸ்ஸாக நம்ம வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்டு கார்ப்ளே அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம வந்து டேட்டா கேபிள் போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. வயர்லெஸ்ஸில் நம்ம வந்து இது ரெண்டையுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த காரில் வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் இது. வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம வந்து சார்ஜ் போடுறதுக்கு வந்து கேபிள்லாம் தேடிக்கிட்டு இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நம்ம ஃபோனை எடுத்து அப்படி வயர்லெஸ் சார்ஜர் மேலே போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஃபோன் வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சேஃப்டி வைஸ் ஏகப்பட்ட விஷயம் கொடுத்துருக்குறாங்க. அது என்ன ஏபிஎஸ் இபிடி ஸ்டாண்டர்டாக எல்லா வெஹிக்கிள்லையுமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதேமாதிரி எல்லா வேரியண்ட்லையுமே இந்த காரில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஏபிஎஸ் இபிடி. தென் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்குறாங்க, வெஹிக்கிள் டைனமிக் கண்ட்ரோல் கொடுத்துருக்குறாங்க, ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க, டூயல் ஏர்பேக் கொடுத்துருக்குறாங்க, ரியரில் டீஃபாகர் வந்துடுது, தென் ரியரில் வைப்பர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சேஃப்டி வைஸ் எல்லாமே இந்த காரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியரில் கேமரா வந்து 360 பேர்ட் ஐ வியூ அப்படிங்கிற ஒரு கேமரா வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு இந்த காரோட 4 பக்கத்துலேயும் என்ன இந்த மாதிரி நம்ம கார் வந்து பார்க்கிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி சேஃப்டி வைஸ்லாம் வேறு லெவலில் இந்த கார் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காரில் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது ஆனால் இதோட விலை வந்து நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமோ அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதோட கார் வந்து அந்த லெவல் வந்து ப்ரைஸ்லாம் கிடையாது. இதோட எக்ஷோரூம் ப்ரைஸ் எவ்வளவு அப்படின்னா 5.59 lakhs 10 lakhs வரைக்கும் இதோட வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க இதோட எக்ஷோரூம் ப்ரைஸு. தென் இதில் கலர் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா ரெட் அண்ட் பிளாக் டுயல் டோன், இது வந்து ஃப்ளேர் கார்னட் ரெட் அண்ட் ஆனிக்ஸ் பிளாக் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இந்த கலரோட இந்த கலரு. தென் அடுத்து என்ன கலர் அப்படின்னா பிளேடு சில்வர் கலர். இது வந்து சிங்கிள் டோனு தான் ஃபுல் அண்ட் ஃபுல். இது வந்து
சிங்கிள் டோன். ஆனால் இது வந்து ஃபுல்லாக வந்து பிளேடு சில்வர் அப்படின்ட்டு இந்த கலரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோம் ஒயிட், இதுதான் வந்து ஒயிட் கலர் காரு. ஸோ இதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரோம் ஒயிட் அப்படின்ட்டு இந்த காருக்கு வந்து பேர் வச்சுருக்குறாங்க. தென் பார்த்தீங்கன்னா சாண்ட்ஸ்டோன் ப்ரௌன், ஸோ இது வந்து ஒரு ப்ரௌன் கலரு, இதுக்கு பேர் வந்து சாண்ட்ஸ்டோன் ப்ரௌன் அப்படின்ட்டு நேம் வச்சுருக்குறாங்க. தென் பார்த்தீங்கன்னா பிளாக்கு, ஸோ இதில் வந்து பிளாக் கலர் வந்து கொடுத்துருக்குறாங்க. பொதுவாக இந்த மாதிரி சின்ன காரில் வந்து பிளாக் கலர் ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல, பட் ஆனால் இந்த காரில் வந்து பிளாக்கும் கொடுத்துருக்குறாங்க நமக்கு. ஸோ எனக்கு வந்து பிளாக்கு கொஞ்சம் பர்சனலாக பிடிக்கும், ஸோ இந்த பிளாக் வந்து எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குது. தென் பார்த்தீங்கன்னா இது வந்து டுயல் டோன் டர்மலைன் ப்ரௌன் அண்ட் ஆனிக்ஸ் பிளாக்கு இந்த கலர் பேர். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு கலர் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேர்ல் ஒயிட் அண்ட் ஆனிக்ஸ் பிளாக், ஸோ இந்த கலருமே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பிளாக் அண்ட் ஒயிட்டு டுயல் டோனில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விவிட் ப்ளூ அண்ட் ஸ்ட்ரோம் ஒயிட், ஸோ இதுக்கு நேம் வந்து இந்த மாதிரி இப்படி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுவுமே பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்ஷனாக தெரியுது. ஸோ எல்லா கலர்லையும் விட இந்த கலர் வந்து ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த நிசான் மேக்னைட்டில் ஒரு கார் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கலர் கூட நீங்கள் மைண்டில் சூஸ் பண்ணி எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து கலர் வந்து நல்லா தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காரனை பற்றின தகவல் வந்து எல்லாமே உங்களுக்கு இப்போதைக்கு ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டன் அது இது எல்லாத்தையுமே ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. டேக் கேர்.